டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் நம்மளுடைய பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ஆன்லைன் மூலமா செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நியூ அப்டேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியிற அந்த ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டேரெக்டாக பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது, இன்னொன்று மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் உங்களுக்கு மணி வந்து கிரெடிட் ஆனாலோ இல்லைனா பிஎம் கிசான் சம்பந்தமாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக அதில் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கெட் டேட்டான்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனை தவணைகள் வாங்கியிருக்கோம், நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்டஸ், அப்புறம் நம்மளுடைய பிஎம் கிசான் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆதார் லிங்க்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஆக்டிவ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு அமௌண்ட் வைப்பையும் போல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைல இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த டேட்டெல்லாம் நமக்கு பேமெண்ட் வந்திருக்குன்ற டீட்டெயில் அனைத்துமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும்.